हाय फ्रेंड्स गुड मॉर्निंग इदु उंगल टैफ आईएस अकाडमी दिनसरी नडप्पु निकल्लुगल नाम इन्नैक्कु पार्क्करकूडिय नडप्पु निकल्लुगल नवंबर 2ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் வழக்கம் போல இன்றைய வீடியோ கவனமா பாருங்க நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க ஈவினிங்ல நடைபெறக்கூடிய தேர்வுல மறக்காம கலந்துக்கிடுங்க தேர்வானது டெலிகிராம் ஆப்ல நம்மளுடைய டாஃப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல்ல நடைபெறும் இதுவரைக்கும் யார் இணையாம இருந்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்ம சேனல்ல இணைவதற்கான லிங்க் இருக்குது அதன் மூலமாக நீங்க இணைந்து கொள்ளலாம் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் மட்டும் இல்லாம நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய அனைத்து விதமான இலவச தேர்வுகளையும் நீங்க எழுதி பயனடையலாம் ரைட் நாம இன்றைய நடப்பு நிகழ்வுகளுக்கு போகலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பொறுத்தவரைக்கும் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழகத்தினுடைய வேளாண் துறை அமைச்சராக இருந்த துரைக்கண்ணு கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டிருந்தார் உடல்நலக் குறைவால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் காலமானார் அப்படிங்கிற தகவலை நாம இந்த இடத்துல பார்க்கறோம் சரிங்களா அதாவது தமிழ்நாட்டினுடைய வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் யாருன்னு சொன்னா துரைக்கண்ணு கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால அவருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு அதைத் தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்துச்சு கொரோனா மட்டும் இல்லாம அவருக்கு இன்னும் பல உடல் உபாதைகளும் இருந்த காரணத்தினால தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த அவர் சிகிச்சை பலனளிக்காம காலமானார் அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் அரசு மரியாதையோடு அவருடைய உடல் அவருடைய சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்படுச்சு அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் சரிங்களா அவருடைய சொந்த ஊரான தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜகிரி அப்படிங்கிற கிராமத்தில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் ரைட் இப்போ அந்த வேளாண் துறை அமைச்சருக்கான பொறுப்பு கூடுதலாக யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே பி அன்பழகன் அப்படிங்கிறவருக்கு அந்த துறை ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் அதாவது அமைச்சர் துரைக்கண்ணு வசம் இருந்த வேளாண் துறை இப்போ கூடுதலாக யார் கவனிப்பாங்கன்னு சொன்னால் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய கே பி அன்பழகன் அப்படிங்கிறவர் கூடுதலாக கவனிப்பார் அப்படின்னு சொல்லி ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது இனிமே கே பி அன்பழகன் உயர்கல்வி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் அப்படின்னு அழைக்கப்படுவார் சரிங்களா அதாவது தமிழக முதலமைச்சரையும் சேர்த்து அமைச்சரவையில் மொத்தம் 31 அமைச்சர்கள் இருந்தாங்க தற்சமயம் ஒரு அமைச்சர் உயிரிழந்ததன் காரணமாக இப்போ அமைச்சர்களுடைய எண்ணிக்கை 30 குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் சரியா ரைட் அப்போ நாம் இந்த இடத்துல முதல்ல பார்த்த தகவல் என்னன்னு சொன்னால் தமிழக வேளாண் துறை அமைச்சராக இருந்த துரைக்கண் அப்படிங்கிறவர் கொரோனா சிகிச்சை பலனளிக்காம காலமானார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் சரிங்களா இதற்கு முன்னால் இதே மாதிரி தமிழகத்தை சார்ந்த எம்பி எம்எல்ஏக்கள் ஒரு சில பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறதே நாம் இதுக்கு முன்னால் நம்மளுடைய வகுப்பில் பார்த்துருப்போம் அன்பழகன் அப்படிங்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் அவரும் காலமானார் அதே மாதிரி கன்னியாகுமரி தொகுதியினுடைய பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பியாக இருந்த வசந்தகுமார் அவரும் இதே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு காலமானார் அதே மாதிரி எஸ்பிபி அவரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு காலமானார் அப்படிங்கிற தகவல்களெல்லாம் நம்ம இதுக்கு முன்னால் நம்முடைய வகுப்புகளில் பார்த்துருப்போம் சரிங்களா ரைட் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வியன்னா ஓப்பன் டென்னிஸ் 2020 அதாவது கடந்த ஒரு சில தினங்களாக நடைபெற்று வந்த இந்த வியன்னா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் யார் கோப்பையை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படி சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஆண்ட்ரூ ரூபலேவ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் கோப்பையை கைப்பற்றியிருக்கிறாரு இவர் ரஷ்யாவை சார்ந்தவர் இவர் இறுதிப் போட்டியில் யாரை எதிர்த்து விளையாண்டார் அப்படின்னு சொன்னால் லோரென்சோ ஜொனிகோ அப்படிங்கூடிய இத்தாலி நாட்டு வீரரை எதிர்த்து விளையாண்டார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் இந்த லோரென்சோ ஜொனிகோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போட்டியில் இறுதிப் போட்டியை தவிர வேற எந்த போட்டியிலையுமே இவர் ஒரு செட்டை கூட இழக்காமல் ஜெயிச்சிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் ஆனால் இறுதிப் போட்டியில் அவருக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கலன்னு நினைக்கிறேன் யார் வின் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஆண்ட்ரே ரூபலோ அப்படிங்கிறவர் வின் பண்ணியிருக்கிறாரு இவர் இந்த வருஷத்தில் கைப்பற்றக்கூடிய 5வது ஏடிபி கோப்பை இது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஓராண்டில் அதிகப்படியான ஏடிபி கோப்பைகளை கைப்பற்றின வீரர் அப்படிங்கிற பெருமை யார் கிடைச்சிருக்குன்னு சொன்னால் ஆண்ட்ரே ரூபலேவ் அப்படிங்கக்கூடிய அந்த நபருக்கு கிடச்சிருக்கு சரிங்களா இப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்னன்னு சொன்னால் வியன்னா ஓப்பன் டென்னிஸ் 2020 போட்டியில் யார் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவை சேர்ந்த ஆண்ட்ரூ ரூபலேவ் அப்படிங்கிற ஒரு கோப்பையை கைப்பற்றியிருக்கிறார் சரிங்களா ரைட் அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் வழங்கப்படக்கூடிய பதக்கங்கள் அதாவது காவல்துறையில் குற்ற செயல்களை சிறப்பான முறையில் புலனாய்வு செஞ்சு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய காவல் உயரதிகாரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் பதக்கங்கள் வழங்கப்பட்டு வருது இதாவது இந்த பதக்கங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2018 ஆண்டிலிருந்து மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் வழங்கப்பட்டு வருது அந்த அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது இந்த ஆண்டு இந்தியா முழுக்க 39
காவல் துறை உயர் அதிகாரிகளுக்கு இந்த விருதுகள் பதக்கங்கள் வழங்கப்பட இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த பதக்கங்களை பெறக்கூடிய 5 நபர்களாக யார் மாறி இருக்கிறாங்கன்னு சொன்னா, தமிழ்நாட்டை சார்ந்த காவல்துறை மூத்த அதிகாரிகள் மாறி இருக்கிறாங்க. அவங்களுடைய பேரத்தை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். பாத்தீங்கன்னு சொன்னா, கண்ணன், மகேஷ், அரவிந்தன், பண்டரிநாதன், தாமோதரன் அப்படிங்கிற இந்த 5 காவல் உயர் அதிகாரிகளும் தமிழகத்தை சார்ந்தவங்க. இவங்க இந்த ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் வழங்கப்படக்கூடிய இந்த பதக்கங்களை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம், சரிங்களா? இப்போ நாம் இந்த இடத்த பார்த்த தகவல் என்னன்னு சொன்னால், 2018 ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருத மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய பதக்கங்கள் இந்த ஆண்டு இந்தியா முழுக்க 39 காவல் உயரதிகாரிகளுக்கு வழங்கப்படுது. அதில் 5 பேர் தமிழகத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்துருக்கோம், சரிங்களா? ரைட். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய மற்றும் ஒரு நபர் யாருன்னு சொன்னால், சர் சான் கேனரி. சர் சான் கேனரி, இவர் உடல்நல குறைவு காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவலை பார்க்கும். யார் இவர் அப்படின்னு சொன்னால், ஜேம்ஸ் பாண்ட் 007 படங்களில் ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் பாண்ட் 007 நடித்த பிரபல்யமான அந்த நடிகர் தான் யாருன்னு சொன்னால், ஷான் கேனரி, சரிங்களா? அதாவது இப்போ நடிக்கக்கூடிய நடிகர்கள் வேற ஒருத்தங்க, சரிங்களா? ஆரம்ப கட்டத்தில் முதல் முறையாக ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லாம் எடுக்கக்கூடிய காலகட்டங்களில் அதில் ஜேம்ஸ் பாண்டாக நடித்து உலகம் முழுக்க ரொம்ப பிரபலமான ஒரு நபர் தான் யாருன்னு சொன்னால், ஷான் கேனரி, சரிங்களா? உடல்நல குறைவு காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவலை பார்க்கும். இவர் இங்கிலாந்து நாட்டில் பிறந்தவர். இளம் வயதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், டிவி, நாடகம் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை நடிச்சிருக்கிறாரு. இவர் 1962 டாக்டர் நோ அப்படிங்கிற முதலாவது ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் நடித்தார். அதாவது டாக்டர் நோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒரு ஃபேமஸ் ரைட்டர் ஒருத்தர் எழுதின துப்பறியும் நாவல். இந்த நாவல் படமாக எடுக்கப்பட்டுச்சு. அதில் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த துப்பறியும் நபராக ஜேம்ஸ் பாண்ட் 007 அப்படிங்கிற அந்த கேரக்டரில் முதல் முதல் நடித்தவர் தான் யாருன்னு சொன்னால், சான் கேனரி, சரிங்களா? அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரியான படங்கள் ஜேம்ஸ் பாண்ட் வரிசையில் 7 படங்கள் அவர் நடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதுபோக இன்னும் ஒரு சில படங்களே அவர் நடிச்சிருக்கிறாரு. இவர் 1987 வருஷம் அன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிற படத்தில் நடித்ததுக்காக சிறந்த துணை நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம், சரிங்களா? 1987 அன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிற படத்தில் சிறப்பாக நடித்ததுக்காக சிறந்த துணை நடிகருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ஆஸ்கர் விருது ஷான் கேனரிக்கு வழங்கப்பட்டிருக்குது. இவர் திரைத்துறையில் செய்த பல்வேறு சாதனைகளை கௌரவப்படுத்தக்கூடிய வகையில் 2000 ஆண்டில் இவருக்கு இங்கிலாந்து அரசாங்கம் சர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த நபர் யார்னு சொன்னால், ஜேம்ஸ் பாண்ட் 007 படங்களில் ஆரம்ப காலத்தில் நடித்த பிரபல நடிகரான சர் ஷான் கேனரி அப்படிங்கிறவர் உடல் நலக்குறைவு காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தோம், சரிங்களா? ரைட். அடுத்து நாம பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னா, வானத்துல பறக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று ஒரு நிறுவனம் ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. சமீபத்தில் அதனுடைய சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டுச்சு. நம்ம ஜேம்ஸ் பாண்ட் படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். திடீர்னு ரோட்டில் போகிற கார் என்ன செய்யும், அப்படியே வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு சூழலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்லோவோக்கியா அப்படிங்கிற நாட்டை சார்ந்த ஒரு நிறுவனம், நிறுவனத்தோட பேர் பாருங்க, கிளைன் விஷன் நிறுவனம், சரிங்களா? கிளைன் விஷன் அப்படிங்கக்கூடிய அந்த நிறுவனம் வானத்தில் பறக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கார் என்ன பண்ணியிருக்கிறாங்க, உருவாக்கியிருக்கிறாங்க, டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு பேர் ஏர் கார்னு பேர். ஏர் கார் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிறாங்க, ஏரில் பறக்கக்கூடிய கார், சரிங்களா? அதாவது ஸ்டார்ட் பண்ண ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 1500 உயரத்தில் என்ன செய்யும், பறக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. அதே மாதிரி தொடர்ச்சியாக 1000 கிலோமீட்டர் தூரத்தை பறக்கக்கூடிய வகையில் அது உருவாக்கப்பட்டிருக்குது. சமீபத்தில் ஸ்லோவாக்கியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்தில் இதற்குண்டான சோதனை ஓட்டம்லாம் நடத்தப்பட்டுச்சு. இந்த காரில் பார்த்தீங்கன்னு சொன்னால், BMW 1.61 அப்படிங்கக்கூடிய என்ஜின் பொருத்தப்பட்டிருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு என்ஜின் இது. அது மட்டும் இல்லாமல் இதில் பிரயாணிகளுக்கான பல்வேறு வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அப்போ கூடிய விரைவில் நாமளும் என்ன பண்ணலான்னு சொன்னால், பறக்கக்கூடிய காரில் நாமளும் போகலாம், சரிங்களா? என்ன, ரோட்டில் போகும்போது அப்படியே என்ன பண்ணிடலாம், அப்படியே வேகமாக மேலே எஞ்சி பறந்தும் போகக்கூடிய கார்கள் கூடிய விரைவில் வர இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்னன்னு சொன்னால், வானத்தில் பறக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் காரை ஸ்லோவோக்கியா நாட்டை சார்ந்த ஒரு நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம், சரியா? ரைட். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவிலேயே முதல் முறையாக மணல் மேடு பூங்காக்களை அமைக்கக்கூடிய மாநிலமாக எது மாறி இருக்குன்னு சொன்னா, கோவா மாநிலம் மாறி இருக்கு. சாண்ட் டியூன் பார்க், சரிங்களா? மணல் மேடு பூங்கா. அதாவது மணல் மேடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, கடற்கரையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிகள் தான் என்னன்னு சொன்னா மணல் மேடு. இயற்கையாகவே அந்த மண்ணெல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி தான் என்னன்னு சொன்னா அந்த மணல் திட்டுக்கள். அதாவது இந்த மணல் திட்டுக்கள் கடற்கரையை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது. அதாவது சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்கள் இருந்து
மனிதனையும் கடற்கரையில் வசிக்கக்கூடிய மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் எது இருக்குன்னு சொன்னா இந்த மணல் மேடு மணல் திட்டு அப்படிம்பாங்க சரிங்களா அந்த மணல் மேடு மணல் திட்டு அது காணப்படுது இந்த இதுகளை அதாவது அந்த மணல் திட்டுகளை மணல் மேடுகளை பாதுகாக்கக்கூடிய வகையில கோவா மாநில அரசாங்கம் ஒரு பூங்காக்களை அமைக்க இருக்கிறாங்க அதாவது அந்த கோவால வந்து நார்த் கோவா அண்ட் சவுத் கோவா இந்த இரண்டு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பீச்ல கடற்கரைகளில் இந்த பூங்காக்கள் அமைக்கப்பட இருக்குது இந்த மணல் மேடு பூங்காக்கள் அமைப்பதற்காக உலகவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா 3 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குறாங்க அப்படிங்கிற தகவலை நாம இந்த இடத்துல பாக்குறோம் இந்தியாவில முதல் முறையாக அமைக்கப்பட இருக்கக்கூடிய மணல் மேடு பூங்காக்கள் இது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் சரிங்களா இப்ப நாம இந்த இடத்துல பார்த்த தகவல் என்னன்னு சொன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக மணல் மேடு மணல் திட்டு பூங்காக்களை அமைக்க இருக்கக்கூடிய மாநிலமாக எது மாறி இருக்குன்னு சொன்னா கோவா மாறி இருக்குது இந்த மணல் மேடு மணல் திட்டு பூங்காக்கள் அமைப்பதற்காக யார் நிதியுதவி செய்தாங்கன்னு சொன்னா வேர்ல்டு பேங்க் உலக வங்கி நிதியுதவி செய்யறாங்க சரிங்களா ரைட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா நோ மாஸ்க் நோ சர்வீஸ் பாலிசி அதாவது வங்கதேசம் நாட்டில் அந்த அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க என்ன முடிவு அப்படின்னு சொன்னா நோ மாஸ்க் நோ சர்வீஸ் பாலிசி அதாவது அரசாங்க அலுவலகங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையாக யாராவது வராங்கன்னு சொன்னா கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து வரணும் அப்படி முகக்கவசம் அணிந்து வராத நபர்களுக்கு அரசாங்கத்தினுடைய எந்த விதமான நலத்திட்ட உதவிகளும் அவங்க என்ன நோக்கத்துக்காக அந்த அரசு அலுவலகத்துக்கு வராங்களோ அந்த செயல்பாடுகள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத வங்கதேச அரசாங்கம் உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க வங்கதேசத்துலேயும் கொரோனா நோயாளிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்குது மக்கள் மத்தியில் எவ்வளோ பிரச்சாரம் செஞ்சும் மக்கள் முகக்கவசம் அணிவது சோசியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுறது எல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க அதனால் அரசாங்க சலுகைகள் அரசாங்கத்தினுடைய நலத்திட்ட உதவிகள் அரசாங்கத்தினுடைய வேலைகள் உங்களுக்கு நடக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் முகக்கவசத்தோடு வந்தால் மட்டும்தான் உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு செய்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத வங்கதேச அரசாங்கம் உறுதியாக தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நோ மாஸ்க் நோ சர்வீஸ் பாலிசி எந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டு அப்படின்னா வங்கதேசம் சரிங்களா பங்களாதேஷ் ரைட் அடுத்து நாம பார்க்கக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆல்பா கொண்ட இவர் கினியா அப்படிங்கிற நாட்டினுடைய புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் சரியா அதாவது கினியா அப்படிங்கிறது வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இந்த நாட்டினுடைய புதிய அதிபராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா சமீபத்தில் நடந்த தேர்தலில் ஆல்பா கொண்டே அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் சரியா ரைட் நாம இறுதியாக பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு புத்தகம் ஒன்று பார்க்குறோம் இந்த புத்தகத்தோட பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தி ஃபிக்ஸர் தி ஃபிக்ஸர் ஹேஸ் எ ப்ரைஸ் ஹவு மச் வில் யூ பே த ஃபிக்ஸர் ஹேஸ் எ ப்ரைஸ் ஹவு மச் வில் யூ பே அப்படிங்கிறது இந்த புத்தகத்தோட பேர் இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சுமன் துபே அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார் சரிங்களா அதாவது இந்த புத்தகம் யாரை பற்றினது அப்படின்னு சொன்னால் நீல் உபாத்யாயா அப்படிங்கக்கூடிய ஒரு இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரரை பற்றினது இவர் ஆரம்பத்தில் கிரிக்கெட் வீரராக அறிமுகமாகி பின்னர் கிரிக்கெட் சூதாட்டத்தில் சிக்க வைக்கப்படுதாரு அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் என்னன்னு சொன்னால் தி ஃபிக்ஸர் அப்படிங்கக்கூடிய இந்த புத்தகம் சரிங்களா இன்றைக்கு கிரிக்கெட் சூதாட்டம் அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான கிரைமில் அதுவும் ஒன்று அந்த மாதிரி வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட ஒரு கிரிக்கெட் வீரனுடைய கதையை மையமாக வச்சு எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் புத்தகத்தை யார் எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சுமன் துபே அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார் சரிங்களா ரைட் நாம் திரும்ப இருக்க ரீகேப் பார்த்துடலாம் நாம் இன்றைக்கி முதல்ல என்ன பார்த்தோம்னு சொன்னால் தமிழக வேளாண்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைக்கண்ணு கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமானார் அப்படிங்கிற தகவலை பார்த்தா அவர் வகித்து வந்த வேளாண்துறை அந்த பொறுப்பு அமைச்சக பொறுப்பு யார்கிட்ட வழங்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே பி அன்பழகன் அப்படிங்கிறவர்கிட்ட கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டிருக்குது அடுத்து வியன்னா ஓப்பன் டென்னிஸ் 2020 போட்டியில் யார் வின் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ரஷ்யாவை சேர்ந்த ஆண்ட்ரூ ரூபலேவ் அப்படிங்கிற ஒரு கோப்பையை கைப்பற்றியிருக்கிறாரு அடுத்து மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் வழங்கப்படக்கூடிய காவல்துறையினருக்கான பதக்கங்கள் தமிழகத்தை சார்ந்த 5 காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் நம்ம பார்த்தோம் அடுத்து ஜேம்ஸ் பாண்ட் 007 படங்களில் நடித்த ஆரம்பகால நடிகரான சர் சான் கேனரி அப்படிங்கிறவர் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் அடுத்து நம்ம பார்த்தது வானத்தில் பறக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸுக்கார ஸ்லோவோக்கியா அப்படிங்கிற நாட்டை சார்ந்த கிளைன் விஷன் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் அடுத்ததாக இந்தியாவிலேயே முதல் முறையாக மணல் மேடு மணல் திட்டு பூங்காக்களை உருவாக்கக்கூடிய மாநிலமாக கோவா மாறி இருக்கு இதற்காக உலக வங்கி நிதியுதவி வழங்குறாங்க அப்படிங்கிற தகவலையும் பார்த்தோம் அடுத்து நோ மாஸ்க் நோ சர்வீஸ் அப்படிங்கிற திட்டம் எங்க நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா வங்கதேசத்துல நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது அடுத்து ஆல்பா கொண்டே அப்படிங்கிறவர் கினியா அப்படிங்கிற நாட்டினுடைய புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்கிற தகவலை பார்த்தோம் இறுதியாக த ஃபிக்ஸர் அப்படிங்கிற புத்தகம் யாரால் எழுதப்பட்டிருக்குன்னா சுமன் துபே அப்படிங்கிறவரை எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம் சரிங்களா இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஈவினிங்ல நடைபெறக்கூடிய தேர்வுல கலந்துக்கிடுங்க. தேங்க்யூ.